கோவையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பலியானவர்களுக்கு ஆண்டு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மதத்தை தவறாக புரிந்து கொண்டு செயல்படுபவர்கள் மதம் பிடித்த யானையை விட மிகவும் மோசமானவர்கள் என பேசியுள்ளார் தீவிரவாதிக்கு மதம் தெரியாது ஒரு யானை பித்து பிடித்தது போல ஒரு மதத்தை தவறாக படிச்சுட்டு வந்த சுத்திரா இல்லைங்களா இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் அன் எலிபென்ட் ஆன் ட்ரக்ஸ் ஒரு எலிபென்ட் மதம் பிடித்த யானையை விட ஒரு மதத்தை தவறாக படித்து விட்டு ரோட்ல சுத்துறாங்க இல்லைங்க இல்லையா இவன் அவதை விட மோசம் இன்னைக்கு கோயம்புத்தூர்னுடைய பிரச்சனை என்னன்னா மதத்தை தவறாக படித்து விட்டு இதுதான் என்னுடைய மதம் எனக்கு சொல்லி கொடுக்குன்னு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க பாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி மூன்றுல ஆரம்பிச்ச ஆபத்து என்ன கோயம்புத்தூர்ல இருந்து தப்பி போலிங்க ஐயா இரண்டாவது பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யும் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு என்ஐஏ போலீஸ் ஸ்டேஷன் சென்னையில் இருக்குதுங்க ஐயா அந்த என்ஐஏ போலீஸ் ஸ்டேஷன் கூட அவ்வளவு ஈஸியா தமிழகத்திற்கு வரலீங்க ஐயா அந்த என்ஐஏ போலீஸ் ஸ்டேஷன் நாம சாங்ஷன் பண்ணி முப்பது மாதங்கள் காத்திருந்து சண்டை போட்டு அதன் பிறகு தமிழகத்தில் அந்த காவல் நிலையம் இயங்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இந்த தற்கொலைப்படை தாக்குதல் எப்ப நடந்துச்சோ அதற்கு மூன்று நாளைக்கு முன்னாடி அக்டோபர் தேதி அனுமதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினர் செய்ய போகின்ற இரண்டாவது தமிழகத்தினுடைய இரண்டாவது என் காவல் நிலையத்தை கோயம்புத்தூருக்கு கொண்டு வருகின்றோம் டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை பில்ட் பண்ணணும் ஒரு கோட்டை கட்டுறீங்கன்னா கோட்டைக்கு வெளியே மதிர்ச்சி வர முக்கியம் மதில் சுவருக்கு வெளியே அகலி முக்கியம் அது இரண்டும் சரியாக இருந்தால் தான் கோட்டைக்குள்ள ஒரு மண்ணை உட்கார்ந்து ஆட்சி பண்ண முடியும் இன்னைக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரை டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை செய்ய வேண்டிய நேரம் வந்து என்னையே போலீஸ் ஸ்டேஷன் இங்கே வரணும் கண்காணிக்கணும் கேஸை எடுக்கணும் ஒரு கோட்டை என்னையே ட்ரையல் கோர்ட்டை டிக்ளேர் பண்ணணும் முக்கியமான வழக்குகள் இங்கே நடத்தப்பட வேண்டும் வேகமாக தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் இது எல்லாம் செஞ்சா தங்கையா அது சால்வா ஒரு பேச்சு ஒரு நடவடிக்கை அதிலே தீவிரவாதத்தை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க